கும்பகோணம் தொகுதிக்குட்பட்ட திப்பிராஜபுர கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா ராஜ்யசபா உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் தலைமையிலும் அரசு கொராடா கோவிச்செழியன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும் அறிவியல் கணினி ஆய்வு கூடங்களையும் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் கல்வெட்டினை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் காயத்ரி அசோக்குமார், திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றியம் பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கிராம மக்கள் என பலதரப்பட்டவர்கள் பெருந்திரளாக பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சீரிய நடவடிக்கையால் அவர் மீது நம்பிக்கை கொண்டு கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் அரசு பள்ளிகளில் சேரும் மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும், உயரும் எண்ணிக்கைக்கு ஏற்பவும் வருங்கால உயர்வை கணித்தும் அதற்கு ஏற்ப புதிதாக கூடுதல் ஆசிரியர் நியமனமும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் அடுத்தடுத்து திறக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். கும்பகோணத்தை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மூன்றாவது நிகழ்ச்சி இன்னும் இருக்கு. கோவிச்செழியன் அவர்களே, மாநிலங்களவையுடைய உறுப்பினர் உயர்திரு அண்ணன் எஸ்கே அவர்களே, கடந்த ஆண்டு வரும்பொழுது பத்திரிகையாளர்களும் கேட்டார்கள், இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? அப்போ நான் சொல்லிட்டு தான் போனேன், நான் மறக்கலை. நான் கவலைப்படாதீங்க, எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அதற்கென்று அந்த திட்டத்தின் மூலமும் இன்றைக்கு இந்த கட்டிடங்கள்லாம் வந்திருக்குங்க. படிக்கும்போது உள்ளபடியாக முத்தமிழர் கலைஞர் போட்ட அந்த விதை இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கிறோம்.